Hey, hello, welcome back to channel. In the video la teachers kaga innoru interesting ana oru tool pathi da nama paaka porom, and the name of the tool is Foxit Reader. So basically most of the teachers vandu textbooks oda PDF use பண்ணி class எடுப்பாங்க. Like அந்த PDFலே வந்துட்டு எழுதுறது இல்ல மார்க் பண்ணி வந்து சொல்லி கொடுக்கிறது. So different kinds of activities வந்து text book PDF வச்சு கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். So already நிறைய tools வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. So இந்த Foxit Reader அப்படிங்கற ஒரு PDF viewer and as well as PDF reader app வந்து கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஒரு சில additional tools ஓட வந்து இதல நீங்க யூஸ் பண்ணலாம். So in the application on the FD install panni number enna tools la irukkudu abindradha vandu na step by step na kaatren, like ella tools vandu na kaata poradilla. Basic la just number basic enna tools vandu use pannalam, edu vandu most namukku use agum and tools mattum na vandu indha video la kaata poren. First on the Foxit Reader nu neenga Google la type panninga appadina indha interface ungalku kedaikum. So first foxit.com, like the Foxit Reader oda official website la irundhe namm indha software namm download panna porom. So click panningena, so next vandhu inga neenga paaka mudiyum Foxit PDF Reader abindra words vandhu inga kuduthirukanga. So namm ipo vandhu indha Foxit Reader software vandhu install panna porom. இங்க download now ஆப்ஷன் இருக்கு, இத கிளிக் பண்ணுங்க. சோ நீங்க அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், டவுன்லோட் Foxit PDF Reader. எந்த இதுக்காக, எந்த ஆபரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸா, மேக், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, iOS, கிளவுட், எந்த இதுக்காகன்றது. சோ நான் விண்டோஸ் கிளிக் பண்றேன். எந்த லாங்குவேஜ், இட் இஸ் இங்கிலீஷ் நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ ஃப்ரீ டவுன்லோட், நான் இந்த ஃப்ரீ டவுன்லோட் கிளிக் பண்ண போறேன். So once நீங்க click பண்ணிட்டீங்க அப்படினா towards your bottom left இல்லனா top right ல வந்துட்டு இந்த download வந்து ஸ்டார்ட் ஆயிடும். So எனக்கு இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க, Foxit Reader. So இது வந்து 157 MB. So இது கொஞ்சம் டைம் எடுக்கும். எஸ், so இப்ப டவுன்லோட் ஆயிடுச்சு, இங்க நீங்க பார்க்க முடியும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இத வந்து install பண்ணனும். இப்போ Foxit PDF Reader install ஆயாச்சு. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு sample ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து ஓபன் பண்ணி என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் புக் ஓபன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் புக் வந்து PDF ஃபார்மேட்ல இருக்கு. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டாண்டர்ட் 9ஓட சயின்ஸ் டெக்ஸ்ட் புக். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து நான் Foxit Readerல ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா Foxit Readerல ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது இந்த Foxit Readerல. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் பேசிக்காக ஒரு சில டூல்ஸ் மட்டும் நான் இப்போ ஜஸ்ட் டெமோ மாதிரி காட்டுறேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண கண்டிப்பாக உங்களால் மற்ற டூல்ஸையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ இது வந்து யூனிட் நேம் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட். இப்போ நான் இதை வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஹைலைட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹைலைட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இதை ட்ராக் பண்ணுறேன், ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஹைலைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டூல் நம்ம யூஸ் பண்ணலாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஏதாச்சும் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் பசங்களுக்கு. ஸோ நான் ஒரு சில டைம் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் வச்சு கண்டிப்பாக நம்ம கிளாஸ் எடுப்போம். லைக் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சென்டென்சஸ் வந்து ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக அவங்க பண்ணணும் பசங்க. ஸோ அவங்ககிட்டையும் வந்து டெக்ஸ்ட் புக் தான் இருக்கும் மெயின் சோர்ஸ் ஆஃப் கான்டென்ட். ஸோ டெக்ஸ்ட் புக் வச்சு பண்ணும் போது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து டைப்ரைட்டர். இங்கே இந்த டைப்ரைட்டர் ஆப்ஷன் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த புக் பேக்கில் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த புக் பேக் கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம ஆன்சர் சொல்லணும் பசங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆர் இப்போ நீங்கள் இதே எடுத்துக்கோங்களேன் ஆக்டிவிட்டி 3. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 3ல வந்து இப்போ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் இங்கேயே வந்து டைப் பண்ணலாம். உங்களால பார்க்க முடியும் உங்களுக்கு வேணும்னா இந்த font கலரை மாத்திக்கலாம் like black கலர்ல இல்ல ரெட் கலர்ல வேணும்னாலும் நீங்க டைப் பண்ணலாம் bold ஆக்கலாம் italics சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த font ஸ்டைல கூட உங்களால மாத்த முடியும் like வேற ஏதாச்சும் font ஸ்டைல்ல வேணும் அப்படினா நீங்க அத change பண்ணி கூட இது பண்ணலாம் இப்போ for example இங்க ஏதாச்சும் நான் டைப் பண்ணனும் சோ உங்களால பார்க்க முடியும் ரெட் கலர்ல வருது right so நீங்க இந்த PDF லியே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டைப் பண்ணனும் அப்படினா கூட நீங்க உங்களால டைப் பண்ண முடியும் சோ இந்த லாஸ்ட்ல வந்து ஜெனரலா இங்க choose the correct answer சோ இப்போ இந்த இடத்துல apple contains malic acid orange contains என்ன சோ இந்த இடத்துல வந்து இப்போ பசங்கிட்ட நீங்க கேட்டு just அப்படியே ஒரு அசெஸ்மென்ட் மாதிரி இங்க வைக்கலாம் and அப்படியே இங்க நீங்க டைப்பையும் பண்ணிடலாம் so that உங்களோட work வந்து இங்கேயே முடிஞ்சிருது இங்கேயே நீங்க டைப் பண்ணி இங்கேயே நீங்க எல்லாத்தையும் மார்க் பண்ணி சொல்லிடலாம் பசங்களுக்கு சோ இந்த டைப் ரைட்டர் ஆப்ஷன் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இமேஜ் annotation சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி bookல வந்து ஒரு சில இமேजेस இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இத தாண்டி வேற ஏதாச்சும் இமேजेस வந்து இப்போ ஆட் பண்ணி பசங்களுக்கு நீங்க காட்டணும் அப்படினா இந்த இமேஜ் இத click பண்ணிட்டு இங்க drag பண்ணனும் நீங்க So if you drag panningana, the image when the insert panna poringa abindrathu ipo computer la unga computer la irukku for example edho or image unga computer la neenga vechirkinga abadina and image when neenga select pannikalam select panni inda textbook ulla vandu neenga add pannalam okay va so external வெளியில இருந்து ஒரு இமேஜ் இந்த book மேல உங்களால ஆட் பண்ண முடியும் கண்டிப்பா ஓகேவா அது இல்ல ஒரு ஆடியோ and வீடியோ உங்களால ஆட் பண்ண முடியும் அடுத்து வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன tool fill and sign So, இது எப்படின்னு பாத்தீங்கன்னா for example ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட வந்து நீங்க ஏதோ ஒரு क्वेश्चन கேக்குறீங்க அது வந்து கரெக்ட்டா இல்லையா சோ இந்த மாதிரி இந்த கரெக்ட் சிம்பல் இருக்கும் அதே மாதிரி wrong சிம்பல் இருக்கும் டாட் சிம்பல் சோ ஒரு tool வந்து ஒரு டீச்சருக்கு டிஃபர் ஆகும் லைக் அவங்களோட யூசேஜ் பொறுத்து இருக்கு ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நான் பேசிக்கா ஜஸ்ட் அப்படியே நான் ஓவராலா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க யூஸ் பண்ணும்போது எப்படி இத கிரியேட்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அது வந்து உங்க கையில இருக்குது and like இந்த ஹோம்ல வந்துட்டு link நீங்க ஏதாச்சும் ஒரு link வந்து ஆட் பண்ணி இந்த PDF வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க வேணும்னா ஷேர் பண்ணலாம் like zoom in zoom out zoom in zoom out ஆப்ஷன் இருக்கு அடுத்து வந்து comment yeah in the comment option kuda vandu romba interesting ah irukum neenga parunga for example idu already na solliten idu vandu highlight pandrathu so yellow color la highlight aiduchu ipo idu vandu neenga like indha mariyum pannalam parunga underline agum so idu vandu indha mariyana underline aduthu pathina idu just appadi line yeah like whole appadi select aiduchu so green color underline so indha mariya kuda neenga vandu add pannalam illa neenga edach oru இப்போ இங்க பாருங்க drawing option இருக்கு இப்போ for example இத highlight பண்ணனும் இந்த மாதிரி highlight பண்ணலாம் வேற ஏதாச்சும் கலர் வேணும்னா இப்படி கலர் கூட நீங்க மாத்தலாம் சோ இந்த மாதிரி different tools வந்து நமக்கு இதுல கிடைக்கும் அடுத்து pencil இப்போ ஏதோ ஒன்னு நீங்க மார்க் பண்ணனும் இப்போ நீங்க ஏதாச்சும் நீங்க எழுதணும் அப்படினாலும் நீங்க எழுதலாம் லைக் கலர்ஸ் வந்து நீங்க மாத்திக்கலாம் இந்த இடத்துல கலர்ஸ் மாத்திட்டு for example நான் இப்போ இங்க ஏதாச்சும் எழுத போறேன் அப்படினா நீங்க இங்க எழுதலாம் heat illa something enna venal neenga idu mele eludalam okay like in the pdf mele neenga eludikalam in the size vandu it varies ungalku endha size venum and the thickness eppadi venum abindradhukku thalanda mari neenga select pannikalam okay va so indha option vandu ungalku irukku ipo idu erase pananona இத வந்து நீங்க erase பண்ணிக்கலாம் இல்ல நீங்க மத்த tools ஏதாச்சும் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஒண்ணும் இல்ல இப்போ for example நான் இப்போ இத ஹைலைட் பண்றேன் for example இந்த insolidsன்றதை ஹைலைட் பண்றேன் இப்போ இது வேண்டாம் அப்படினா control z கொடுத்தீங்கன்னா அது பேக்ல வந்துரும் ஓகே சோ இந்த மாதிரி லைக் நிறைய tools வந்து உள்ள இருக்கு இது ஒவ்வொண்ணா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண கண்டிப்பா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்து உங்க கிளாसेसல வந்து யூஸ் பண்ண முடியும் Okay, so this is the overall idea on using Foxit Reader. நீங்களும் வந்து கண்டிப்பா இத யூஸ் பண்ணுங்க ஏனா நிறைய ஆப்ஷன் இருக்கு and booksல வந்துட்டு text booksல ஜெனரலா PDFல வந்து நம்ம அந்த அளவுக்கு எதுவும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ண முடியாது நிறைய இமேஜ் இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்காது annotate பண்ற ஆப்ஷன் இருக்காது சோ இந்த PDF readerல வந்து கண்டிப்பா உங்களால அது பண்ண முடியும் ஓகேவா and Yes, ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ் ஓகே ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ் இன்பில்ட்டாவே வந்து அந்த டெக்ஸ்ட் புக் வந்து நமக்கு இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் வந்து பண்ணாத மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் கூட இருக்கும். ஜெனரல் இப்போ நீங்க கவர்மெண்ட் CBSE டெக்ஸ்ட் புக்ஸோ இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா நம்மளால இந்த அனோடேட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், நம்மளால எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு சில பிரைவேட் பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் வந்து நம்மளால இந்த மாதிரி எந்த அனோடேஷன்ஸும் பண்ண முடியாது. லைக் எழுதுறது, அண்டர்லைன் பண்றது, இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து இன்ஆக்டிவா இருக்கும். நீங்க Foxit Readerல ஓபன் பண்ணீங்க அப்படினா சோ அது மட்டும் நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஹைலைட் பண்ணிட்டீங்க இல்ல வேற ஏதாச்சும் மார்க் பண்ணணும்னா மார்க் பண்ணிட்டீங்க, டைப் பண்ணியாச்சு, உங்களோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணும்போது லைக் நீங்க என்னென்னலாம் வந்து எடிட் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் அனோடேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை சேவ் பண்றதுக்கான ஆப்ஷனும் வந்து அது கேட்கும். லைக் சேவ் பண்ணணுமா வேண்டாமான்னு. ஸோ நீங்க வேணும்னா வந்து சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இதே PDF ஓப்பன் பண்றப்போ நீங்க என்னென்னலாம் வந்து எடிட் பண்ணியிருக்கீங்கன்றதை மறுபடியும் நம்மளுக்கு அது காட்டும். ஸோ இப்போ பாருங்க. Yes, so do you want to save the changes too? So if I want to change, now edit save panano abdina na yes kudutten abdina saving the file. So enna edit pannomo ellame vandu idla save agirukum. Next time neenga open pannumbodhu the same file edit neenga enna changes panninglo adoda vandu ungalku open agum. So ipo paranga na edit pannta marubadi idu open pandren. Yes, so adhe da namukku kedaikku. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா போகும். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.